ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்விகா ஸ்ரீமாம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் குழந்தைக்கு ஏன் மொட்டை அடிக்கிறோம், மொட்டை அடிப்பது அவசியமா, அப்படி மொட்டை அடிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உதாரணத்துக்கு ஒரு மரமோ அல்லது ஒரு செடியோ எடுத்துக்கலாம். அதில் இருக்க இலைகளை எல்லாம் எடுத்துட்டால் அந்த மரத்தில் அல்லது அந்த செடியில் மறுபடியும் இலைகள் முளைக்காமல் இல்லை. அந்த இலைகள் புதுசாக வரும் பொழுது முன்னே இருந்ததை விட அதிகம் அடர்த்தியாக இலைகள் வரும். அதே மாதிரி தான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பதனால் உடலில் இருக்க ரத்த ஓட்டம் அதிகமாகி அடுத்து வளர்ற முடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வைக்குது. ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுனால நரம்புகள், இரத்த நாளங்கள் தூண்டப்படுகிறது. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சிலர் குழந்தைக்கு பல் முளைக்கும் பொழுது மொட்டை அடிக்கும் பழக்கம் இன்னமும் வழக்கமாக வச்சிருக்காங்க. பல் வளர்ச்சி இருக்கும் பொழுது குழந்தையோட உடல் அதிக வெப்பமாக இருக்கும், தலை வந்து பாரமாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் மொட்டை அடித்தா குழந்தையோட உடம்புல இருக்க அசௌகரியத்தை கம்மி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தை மண்டை தொழில் இருக்க தொற்றுகளோட பாதிப்பு மொட்டை அடிக்கிறதுனால இந்த பிரச்சனை சரியாகுது. இதனால் குழந்தையோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. வெயில் காலத்தில் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுனால வியர்வியால் ஏற்படுற பிரச்சனை தடுக்க முடியும். மொட்டை அடித்த பிறகு கொஞ்ச நாள் வரை தலையை பராமரிப்பது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெயின் தொற்றுகள் இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறத பற்றி நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை என்னன்னு பார்க்கலாம். குழந்தைக்கு மொட்டை போடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும்னும், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது இருந்த அசுத்தம் மண்டை தொழில் இருக்கும் அதுவும் நீங்கும்னும், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகரித்து முடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும், உடலின் ஆன்மா சுத்தப்படுத்தப்படுதுன்னு நம்புறாங்க. மொட்டை அடிக்கிறதுனால தலைகணம் நீங்கி கடவுள் பக்கத்தில் இருக்கும்னு சொல்லப்படுது. குழந்தைக்கு முதல் மொட்டை எப்போ அடிக்கலாம்னு பற்றி பார்க்கலாம். குழந்தைக்கு முதல் மொட்டை வந்து 9 மாதம், 11 மாதம், 1 வயது, 3 வயது, 5 வயது இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் வந்து அடிக்கலாம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். குழந்தையோட தலையில் எந்த காயமும் வராதபடி மிக சிறந்த மொட்டை அடிக்கும் ஒரு நபரிடம் உங்கள் குழந்தையை மொட்டை அடிக்கலாம். குழந்தைக்கு வெயில் காலத்தில் அல்லது மிதமான வெயில் காலத்தில் மொட்டை அடிக்கலாம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி உணவு கொடுங்க. பசியோட குழந்தைக்கு மொட்டை அடிக்க வேணாம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கும் பொழுது காற்றோட்டமான ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க. குழந்தைக்கு மொட்டை போட்ட பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் பற்றி பார்க்கலாம். குழந்தையை மொட்டை போட்ட பிறகு வெது வெதுப்பான நீரில் குளிக்க வைங்க. குளித்த பிறகு குழந்தையோட தலையை போட்டு தேய்க்காமல் மெதுவாக டவலில் ஊற்றி எடுங்க. குழந்தையோட தலையில் சந்தனம் பூசலாம். அப்படி பூசுறதுனால குழந்தையோட தலை எரிச்சல் வந்து குறைக்க முடியும். மொட்டை அடித்த பிறகு 2 வாரம் வரை ஷாம்பு பயன்படுத்த வேணாம். மொட்டை அடித்த பிறகு குழந்தையை எப்படி பராமரிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல உணவு கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல சத்துள்ள உணவுகளாக கொடுங்க. பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு நிற காய்கறிகள் வந்து அதிகமாக கொடுங்க. அப்புறம் இரும்பு சத்துள்ள உணவுகள், விட்டமின் சி இருக்க உணவுலாம் கொடுங்க. குழந்தையோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் நல்லது. பூசணிக்கூழ், பரங்கிக்காய் கூழ், சக்கரவள்ளி கிழங்கு கூழ், பப்பாளி, ஆரஞ்சு, சிட்ரஸ் பழங்கள் இந்த மாதிரி உணவுகள் வந்து கொடுங்க. சிகப்பு அரிசி புட்டு, ராகி புட்டு இந்த மாதிரி உணவுகளும் கொடுங்க. அடுத்து குழந்தைக்கு தினமும் தலையில எண்ணெய் வைங்க. மண்டை தோலுக்கு எண்ணெய் ரொம்பவும் முக்கியம். குழந்தையோட சருமத்தை சரியான பதத்தில் வச்சிருக்கவும் உதவுது. குழந்தைக்கு எண்ணெய் வைக்கிறதுனால நரம்புகள் தூண்டப்படுது. மண்டையில் செதில் செதிலாக வரது, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எண்ணெய் வைக்கிறதுனால வராது. இந்த பதிவில் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பல பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அன்விகா ஸ்ரீமாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.